வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வைஸ் தமிழ் பை ஃபோனர்னா. இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் 13, 2020 அண்ட் இது டிவிடி எபிசோடு 412. ஃபர்ஸ்ட் சந்தோஷத்தை இது எதுக்கு லான்ச் ஆச்சு, ஏன் இப்ப லான்ச் ஆச்சு ஒன்னும் தெரியல, யாருக்கும் புரியல. சொல்லுங்க, சந்தோஷம் கிடையாது. மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் டியூவோ அப்படின்றது வந்து போன வருஷம் அக்டோபர் மாசம் வந்து ஷோகேஸ் பண்ணாங்க. டியூவல் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு டிவைஸ் அப்படின்னு. இப்போ வந்து செப்டம்பர் 10 வந்து யூஎஸ்ல சேலுக்கு போகுது. 2 மாசத்துல சேலுக்கு போகும் நம்ம எதிர்பார்த்தோம். சொல்லிட்டாங்க 2020 ஹாலிடேஸ்ல தான் சேலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஃபுல் ஸ்பெக்ஸ் அவங்க சொல்லல, சும்மா இந்த ஃபோல்டபுளா இருக்கும் ஆண்ட்ராய்டு இருக்கும் இப்பதான் சொல்லிருக்காங்க. ஃபுல் ஸ்பெக்ஸ் வேற லெவல் இருக்கு. 5.6 inch ஹேம்லெட் ஸ்கிரீன், ஓபன் பண்ணா வந்து 8.1 inch. சிங்கிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டியூவலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிளா யூஸ் பண்ணா பின்னாடி ஸ்கிரீன் வந்து ஆஃப் ஆயிடும். நம்ம இந்த ஷாமியோட இது மாதிரி சைக்கிள் எவ்வளவு ஷாமியை கொண்டு வந்துட்டீங்க நீங்க, அது வாங்க முடியலையா? இது வாங்க முடியும்ல. ரைட், இதுல வந்து கால்ஸும் பண்ணீங்க. இது ஆக்சுவலா போனு டேப்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். போன் பிளஸ் டேப்லெட் ஒரே டிவைஸ். ஃபோல்டுக்கு இதுவா கரெக்டா? ஃபோல்டு காம்படிஷன் இந்த காம்படிஷனும். ஏன்னா வந்து இதுல 6GB RAM, 128/256 இருக்கு, Snapdragon 855. போன வருஷத்தோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர், ஆனா வந்து ஆப்டிமைஸ்ட் ஃபார் டியூல் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு eSIM ஒரு நானோ சிம் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைட் மவுண்டடு, ஒரே கேமரா தான், 11MP கேமரா தான். அதே வந்து ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா இருக்குல்ல, அப்படியே பின்னாடி திருப்பி வியூ ஃபைண்டர் அப்படியே ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவோம். ரியர் கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 3500 mAh, 4G தான், 5G கிடையாது. பேட்டரி ஏதோ கவர் ஆ மாதிரி எனக்கு தோணுது. 18W சார்ஜிங், டிஸ்ப்ளே போட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம் USB Type-C இல்ல. பரவாயில்ல, 855 வந்து ரொம்ப மொக்கலாம் கிடையாது, நல்ல ப்ராசஸர் தான். இந்த பிரைஸுக்கு இந்த பிரைஸுக்கு 104,000 ரூபாய் வந்து நோட் 20 அல்ட்ரா 105,000 ரூபாய் வேற லெவல் மொபைல். இதே பிரைஸுக்கு இது வந்து இப்போதைக்கு யூஎஸ் ஒன்லி. இது வேற லீக் ஆச்சு இல்ல இப்ப நாளைக்கு முன்னாடி லீக் ஆச்சு இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரைட்ல வச்சிருவாங்க 2 MP சாம்சங் சென்சார் 20 MP ஃப்ரண்ட் கேமரா பரவாயில்லையே. இது வந்து MX அப் டு MX 350 GB என்விடியா, ஒரே வேரியன்ட் தானா இல்ல மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம். என்ட்ரி லெவல்ல MX 250 இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இது கிராபிக்ஸ் எல்லாமே கூட வேரியன்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 79,000 வேரியன்ட் மோஸ்ட்லி MX 250 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே நைஸ். இது தவிர வந்து 14 inch ஃபுல் HD ஸ்கிரீன், சூப்பர். வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு பவர் பட்டன்ல. அப்புறம் அந்த ஃபேஸ் அண்ட் லாக், ஹலோ ஃபேஸ் அண்ட் லாக் இருக்கு. எக்ஸ்பேண்டபிள் மெமரி வந்து அப் டு 16 GB வந்து ரேம், 216 GB ரேம் இருக்கு. அப்புறம் டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்கு ஸ்கிரீனுக்கு. நைஸ் நைஸ். அதுதான் இந்த ஸ்லிம்னால வந்து அல்ட்ரா தின் பெசல்ஸ் இருக்குமா, ஸ்லிம் பாடி இருக்கும். இது தவிர வந்து ஸ்பீக்கர் வந்து டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர். ரைட், இட்ஸ் டைமுக்கு இது டைமா தெரியல, இதோட பட்ஜெட் கொஞ்சம் ஹையா இருக்கு அதனால. அப்புறம் இந்த ஸ்லீக் சீரிஸ் வேற, அதனால எக்ஸைட்டிங் நீங்க. August 20th ல இருந்து இது அமேசான், பிளிப்கார்ட், Lenovo.com ல இருந்து செலக்ட் போகும். சூப்பரே. அடுத்து ரிலையன்ஸ் ரிப்போர்ட்டட்லி இன் டாக்ஸ் வித் பைட் டான்ஸ் டு இன்வெஸ்ட் இன் டிக்டாக் இந்தியா ஆபரேஷன்ஸ். ஐயோ அங்கிள்,
அம்பானி அங்கிள், ஏன் இப்படி பண்றீங்க? நான் டாக்ஸ் ரொம்ப காலமா போயிட்டு இருக்கேன். இப்ப ரீசெண்டா என்ன எல்லாருமே வித்துக்கிட்டு இருக்கானா தெரியல, எல்லாத்துக்கும் வலை போட்டு பாக்குறான், யாராவது மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு. மோஸ்ட்லி எங்களோட டாக்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு போட்டுருக்கு. ஓஹோ சரி, இப்பதான் பேனே பண்ணிட்டாங்க, இனிமேல இருந்து இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவான்? இன்வெஸ்ட் பண்ணியாவது அப்படி வேற மூலமாவது, சைனா கம்பெனியா இல்லன்னா மட்டும்தான் மற்ற கண்ட்ரிஸ் வர முடியும். இந்தியா யூஎஸ் இருக்கட்டும், கூகுள் கூகுள் மீட் அப்படின்ற இதுக்கு வந்து எக்கச்சக்கு புது ஃபீச்சர்ஸ் வந்து நேத்தி ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோல் அவுட் பண்ண போறாங்க. அட்டெண்டன்ஸ் ட்ராக்கிங் வந்து, பிளேகரிசம் செக், இந்த மாதிரி நிறைய இந்த வீட்டுல இது பண்றாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலிங், அதுக்கெல்லாம் வந்து இது பண்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. மாடரேட்டர் கண்ட்ரோல், கூகுள் ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் முடிச்சு விட்டாங்க. அதுக்கு வந்து எக்கச்சக்கு ஃபீச்சர். நல்லவேளை நம்மளா ஸ்கூல் போய் காலேஜ் போய் முடிச்சோம், கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் நமக்கு இல்ல. புது 7x7 கிரிட், பெரிய டைல், அப்புறம் பிளர் பேக்ரவுண்ட், அந்த ஆப்ஷன் எல்லாம் வந்து கூட சீக்கிரம் வரும். அட்டெண்டன்ஸ் ட்ராக்கிங், பாத்ரூம் பிரேக்ஸ், ஹேண்ட் ரைசிங் பினிஷ், அதெல்லாம் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஏஐ சென்ஸ் பண்ணி நோட்டிஃபை பண்ணும். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து மீட். என்ன எது ரிப்போர்ட் என் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இருக்குது. Experience Samsung at home அப்படின்னு புது இது லான்ச் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. இது எதுக்கு அப்படின்னா வீட்லயே கேலக்சி போன்ஸ் வந்து டெமோ பண்றதுக்கு, பக்கத்துல இருக்கிற சாம்சங் சென்டர்ல இருந்து வந்து வீட்டுல டெமோ பண்ணிட்டு அதை அப்படியே சேலும் பண்ணுவாங்களாம் வீட்டுக்கே வந்து. இப்ப சப்போஸ் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். இது ஒன்லி ஹை எண்ட் டிவைஸ்க்கு தானா இல்ல தெரியல, அவங்க சைட் போட்டிருக்காங்க, லிங்க் போட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சாம்சங் ஹோம் போர்ட்டல் ஒன்று இருக்கு சாம்சங் இந்தியா சைட்ல, அதுல போய் நம்ம வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் இது பண்ணா அவங்க வந்து க்ளோசஸ்ட் ஷாப்ல இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசி கேட்டுக்கணும் எந்த போன்ஸ் அவைலபிள். நினைக்கிறீங்க நீங்க ஸ்டாக் இல்ல அப்படின்னு? ஸ்டாக் இல்ல அப்படின்னு இந்த கருமத்துக்காக எது வீட்டுக்கு போயிட்டு இல்ல. M20 புக் பண்றீங்க, N20 அல்ட்ரா புக் பண்றீங்க, அது M20 தேவையில்ல, N20 புக் பண்ணுங்கன்னு திருமுடலாம் நிறைய நடக்கும். இப்போதைக்கு வந்து 900 எக்ஸ்க்ளூசிவ் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வந்து இந்த சர்வீஸ் அவைலபிளா. ஓ சூப்பர். சென்னையில் ஏதாவது இருக்கா தெரியல, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாதான் தெரியும் அந்த சைட்ல. ரைட், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். M21 வாங்கணும் சார், கேன் யூ கம்? ரைட், இதெல்லாம் தான் இங்கோட நியூஸ் அண்ட் வேறு சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிஹெச்என், ஐயப்பன், பாய்.